பை படி சினிக்கிறமா. நீங்கள் சம்மர் வீக்கன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வேற லெவலான ஹாரர் எபிசோட உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அதனால் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம சின்சானோட வீட்டை காமிக்கிறாங்க. சின்சானோட வீட்டுக்குள்ளே எல்லோரும் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்போ நம்ம மிக்ஸி வந்து உங்கள் ரெண்டு பேருக்காக நான் புதுசாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன், கேம்பியூ டிஷ் வந்து உங்களுக்கு புதுசாக செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சின்சான் எடுத்து வாயில் வச்சோன்னே சூப்பராக இருக்குமா, வாயில் வச்சோன்னே உருகுது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹாரி வந்து இல்லை, எனக்கு இது அவ்வளோக்கா பிடிக்கலன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேம்பியோனா என்னன்னா, அது வந்து ஜாப்பனீஸில் பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட்டாக பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு. ஆனால் அந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிக்கு சுத்தமாக பிடிக்கல. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்ட்டு போவாங்க. அப்போ நம்ம சின்சான் வந்து விளாண்டுட்டு இருப்பான். நம்ம மிக்ஸி வந்து போதும் சின்சான் வச்சுட்டு தூங்குன்னு சொல்லும் போது, நம்ம சின்சான் உலகத்தை காப்பாற்றுறத பற்றி வயசானவங்களுக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மிக்ஸியும் அப்படியா அப்படின்ட்டு அவனை அடியை போட்டு ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க. நம்ம சின்சானும் உலகத்தை அப்புறம் காப்பாற்றிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவான். அடுத்து இவங்க எல்லாரும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போகிறாங்க. நம்ம சின்சானும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் போது இந்த மாதிரி எனக்கு அம்மா வேணாம், எனக்கு ஸ்வீட்டான அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா சொல்கிறான். அடுத்து நடுராத்திரில பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னன்னா என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சின்சானும் வந்து என்னென்று பாப்பா, நம்ம மிக்ஸி வந்து படுத்து கேம்பியோ கேம்பியோன்னு கத்துறாங்க. அதாவது அவங்களோட கனவுல ஈவல் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் மிக்ஸியை வந்து கட்டி போட்டுட்டு இருக்கோம். இவங்க எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாம அதான் கேம்பியோ கேம்பியோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மிக்ஸியும் எப்படியோ உதவி பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம சின்சானுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு தெரியல. உடனே நம்ம மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தலை மேல கைவே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்சானுக்கு அது கூட புரியாம அவங்க மண்டை மேல போய் உட்காந்துக்குவான். அந்த கனவுலையும் நம்ம மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சின்சானை திட்டுறாங்க. இப்படி இல்லை, என்னோட தலை மேல உன்னோட கையை வை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம சின்சான் வந்து கரெக்டாக அவங்க தலை மேல கையை வைப்பான். உடனே ஒரு லேசர் லைட் வெளியே வந்து நம்ம சின்சானை உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு மாதிரியே இருக்கும். அதாவது கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி ஹாரர் பிளேஸ் மாதிரியே இருக்கும் அவங்களோட வீடு. உடனே அந்த இடத்துக்கு ஈவல் மிக்ஸி வந்துடுவாங்க. நம்ம சின்சானும் என்னாச்சுமா, எதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மிக்ஸியும் வந்து முதல்ல நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வா சின்சான் உன்ன இடத்துக்கு ஒரு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சின்சானும் என்னதுன்னு பார்க்கறக்குள்ள அவனை ஹாலு கூட்டிட்டு போயிட்டு அந்த கேம்பியோ டிஷ்ஷை வந்து பாசமாக ஊட்டி விடும். நம்ம சின்சானும் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா இது ரொம்பவே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊட்டி விடும். நம்ம சின்சானும் நிறைய சாப்பிடுவான். சின்சானுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கல, நம்ம சின்சானுக்கு விளையாட்டு சாமான் நிறைய சாக்கோபை அப்படின்ட்டு நம்ம சின்சானுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்கும். இப்போ அந்த ஈவல் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் உனக்கு இந்த மாதிரி இருக்கிற அம்மாவை பிடிச்சிருக்கான்னு கேட்கும் போது நம்ம சின்சானும் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஈவல் மிக்ஸியோ அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே ஹாரர் லுக்கில் சிரிக்குது. அதுக்கடுத்து நம்ம மிக்ஸி மறுபடியும் நம்ம சின்சானுக்கு அதை கேம்பியோ டிஷ்ஷை ஊட்டி விடும். ஆனால் நம்ம சின்சான் வந்து இல்லைம்மா எனக்கு வேணாம், வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னு சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம உண்மையான மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாத்துங்கன்னு கத்தோம். நம்ம சின்சானும் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்ப்பான். ஆனால் அந்த ஈவல் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போகக்கூடாதுவா கேம்பியோ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சின்சானும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவல் மிக்ஸி திருமண கேப்பில் அதெல்லாம் காதலே வாங்கிக்காமல் டக்குன்னு போய் என்னன்னு பார்ப்பான். அந்த கபோர்டுக்குள்ளே இருந்து தான் சத்தம் வருது நம்ம சின்சானுக்கு தெரிஞ்சு. அந்த கபோர்டை திறந்து பார்த்தா நம்ம சின்சானோட உண்மையான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுவும் கேம்பியோவால் நல்லா கட்டி போட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம சின்சன் வந்து அடடா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த கபோர்டு கதவை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம உண்மையான மிக்ஸி வந்து ஏ சின்சன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்சானும் அவங்க கட்டி போட்டுக்கிற கையோடையே வந்து பார்த்தீங்கன்னா அவனை இழுத்து வெளியே போட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு ஈவல் மிக்ஸி வந்து சின்சான் நான் சொல்லாமல் நீங்கள் வந்துடுறது ரொம்ப தப்பு பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம உண்மையான மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நீ யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் பண்ணல, நம்ம சின்சான் தான் இதெல்லாம் என்னை பண்ண சொன்னான்னு இருக்கும்போது நம்ம சின்சானு திருத்தின்னு முழிப்பான். அடுத்து அந்த ஈவல் மிக்ஸி சின்சான் தான் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்வீட்டான அம்மா வேணும், இந்த அம்மா வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான், அதனால தான் இந்த நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உண்மையான மிக்ஸியும் தூங்கும் போது இப்படியே ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கீங்க, எனக்கு அது பயமாக இருக்குது, இதுக்கு நார்மல் அம்மாவே எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஈவல் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் சொன்னதை கேட்டு காண்டாகி கையில் ஒரு ரிமோட் எடுத்து ஒரு பட்டன் அமைக்கி நம்ம உண்மையான மிக்ஸியை மயக்கம் போட வச்சிரும். நம்ம சின்சான் அம்மா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம சின்சான் அங்கே பாருங்கள் டாம் க்ரூஸ் போகிறாரு அப்படின்னோடனே
இந்த இவளும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி டாம் க்ரூஸ் நில்லுங்க நில்லுங்கன்னு இருக்கும் போது சொல்லிட்டு அந்த ரிமோட்டை கீழே போட்டு ஓடிடும். நம்ம சின்ன அந்த ரிமோட்டை எடுத்து பட்டன் அமைக்க உண்மையான மிர்ச்சியை எழுப்பி விட்டுரும். இந்த சைடு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இது இல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான மிர்ச்சி வந்து இவ கூட ஃபைட் பண்ணி நம்ம உண்மையான மிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த லேசர் லைட் மாதிரி வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பார்த்தா காலையில் ஆயிடுச்சு. நம்ம சின்சானும் எனக்கு ஒரு கெட்ட கணவன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிர்ச்சிக்கிட்ட போவான். நம்ம மிர்ச்சி ஆமாம் சின்சான் எனக்கும் தான் சொல்லும் போது மிர்ச்சியோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பியை ஒட்டியிருக்கோம். நம்ம சின்சான் எடுத்து அதை சாப்பிட்டு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம மிர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை. கனவாக இருந்தால் இது எப்படி இந்த கேம்பியை வந்து என் ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆழ்ந்த சிந்தனையில் போகிறாங்க. அதுக்கடுத்து இப்போ கேம்பியோ என் ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்குன்னா உண்மையாலுமே அந்த ஈவில் மிர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷனை கொடுக்கும் போது அப்படி இந்த எபிசோடை முடிச்சு விட்றாங்க. நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த எபிசோடை சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் கூட போர் அடிச்சிருக்காது. எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் கலர் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, சீ யூ.